எந்த அளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு எடுக்கலாம். நீங்க கொடுக்குற தைரியம் கண்டிப்பா பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து மருந்து அடிக்கிறவங்க வந்து நம்ம கூப்பிடுற நேரத்துக்கு அவங்க வர்றதில்ல. நான் போய் சொன்னோம்னா இன்னைக்கு காலையில வாங்க இந்த மருந்து வந்து வெயிலுக்கு முன்னாடி அடிக்கணுமாமா அது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வர்றதா இல்லை. நம்ம அம்மாவோட நம்ம எடுத்தாலும் நம்ம இறங்கி ஆகணும். அவங்க வந்து அவங்க தொழிலையும் அவங்க வேலையும் தான் பார்த்துட்டு அவங்க இங்கே வந்து சேரும்போது எல்லா பக்கமும் போயிட்டு வரும்போது 8 மணி 9 மணி ஆயிடும். அப்போ வணக்கங்கண்ணா. 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 அண்ணா நான் வந்து ரவிச்சந்திரன் ஈரோட்லேருந்து வரேங்கண்ணா. அண்ணா நம்ம பேருங்கண்ணா கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி சரிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷங்க. நம்மளது கத்திரிக்காய் தோட்டம் இல்லைங்களாங்கண்ணா? கத்திரிங்கண்ணா. வேற என்ன போட்டுருக்குங்கண்ணா? வேற புடலை போட்டிருக்குங்க. சரிங்க சரிங்க. கொஞ்சம் போட்டிருக்குங்க. சரிங்க. கீழே ஒரு ரெண்டு சுரவத ஊனி இருக்கு. சுரவத ஊனி இருக்கிறீங்க. சரிங்கண்ணா சரிங்க. கத்திரிக்காய்க்கு வந்து தம்பி பூபதி ராஜா கொடுத்தாருங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஈரோடு மாவட்டம். சரி. உரிமையாளர். சரி சரி சரி. கத்திரிக்காய்க்கு தம்பி கொடுத்தாருங்களாங்கண்ணா? எப்படி இருக்குங்கண்ணா கத்திரிக்காய்? இது வரைக்கும் கொடுத்ததில்ல. சரி. நாங்கள் போன பேர்ல எடுத்ததை விட சரி இந்த ட்ரிப் வந்து செடிகள் நல்ல முறையை காப்பாற்றி தந்துட்டு இருக்கோம். சரிங்க. அதே மாதிரி இந்த புழு வந்து கெண்ட புழு விழுவாம முதல்ல வந்து கெண்ட புழு செடி தவறாம இருக்கு. சரிங்க. நம்ம எடுக்கும்போது சரிங்க. அப்ப வந்து அது மருந்து கொடுப்போம். சரிங்க. இங்கிலீஷ் மருந்து கொடுக்கும்போது அது வந்து பெரிய கேட்கறது இல்ல. சரிங்க. பத்திக்கு இருக்கு மறுபடியும் இதாயிரு. சரிங்க. இப்ப வந்து தம்பி வந்து மருந்து கொடுத்ததுல அந்த புழு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரு. சரிங்க. அதை எடுத்ததுல இருந்து இப்ப எங்காவது ஒன்னு ரெண்டு அப்படி காய் எடுக்கும் போது தேடிட்டு வருவாங்க. தேடி இருந்து அந்த ஒன்னு ரெண்டு இருந்ததுன்னா அதை அப்படியே கிள்ளி அந்த புழுவை எடுத்து சரி அகற்றிடுவோம். சரி சரி. அப்புறம் பூ வந்து இப்பதான் அரை ஸ்டேஜ் முதலே வந்திருந்தாருன்னா அந்த பூவும் வந்து காப்பாத்தி இருப்பாரு. நல்ல முறை இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா மகசூல் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா. பூவல்ல இந்த ஒரு பட்டம் தவறதுனால பூ கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அதனால இப்ப ஈடு கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு. அது வந்து இப்ப வந்து ஓரளவுக்கு ஆமாங்க. சரிங்க. என்னங்கண்ணு கொடுத்ததா? ஸ்டிமிரிச்சு இன்டாக்ட் 599 ரேப்பப் கொடுத்துருக்கீங்க. ரேப்பப் வந்து கீழே கொடுத்தாங்கண்ணு வேர்க்கிறேனுக்கு ரேப்பப் கொடுத்துருக்கீங்க. மேலே வந்து ஸ்ப்ரேக்கு வந்துட்டு ஸ்டிமிரிச்சு இன்டாக்ட் 599 செம்பேனு கொடுத்தீங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஓ வேப்பெண்ணெய் கலந்துருச்சோம். ஓஹோ ஓஹோ செம்பேனு வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சொன்ன உங்களுக்கு இப்ப மகசூல் திருப்பி செம்பேன் வந்து ஒரே ட்ரிப்ல சூப்பர் அடிச்சிருச்சேன். நல்லது. எல்லா செடியிலயும் அங்கங்க இருந்து செடி அருமையா இருக்குங்க. நான் இப்ப பாக்குறேங்க. இப்ப பார்த்து நான் வந்து எடுக்கிற பாருங்க. ரொம்ப வந்துட்டு செடி வந்து நல்லா ஆரோக்கியமா நல்லா இருக்குதுங்க. அதாவது அடியிலிருந்து பெருந்தலை
நல்ல காய் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்குது, எந்த ஒரு சொத்தையும் இல்லாம நல்லா இருக்குது இல்லைங்களா? வந்து கம்மியா தான் வரும், செருகி செறி சொத்த வருங்க. ஆமாங்க ஆமாங்க, போன ட்ரிப்ல வந்துங்க. சரிங்க, செருகி செறி சொத்த வருங்க. இந்த ட்ரிப் வந்து சொத்த வந்து நல்லா குறைஞ்சிருச்சு. 5 கிலோ 10 கிலோ இவ்வளவுக்குள்ளதான் வரும். 50 கிலோ 60 கிலோ எடுக்கிறோம்னா இப்போ வந்து ஒரு 10 கிலோக்குள்ளதான் வரும். இன்னுமே குறைஞ்சிருங்க. நம்ம தொடர்ந்து நம்ம உரங்கள் நம்ம வந்து நம்மளுடைய நெட்சர் உயிர் உரங்களை கொடுக்கும் போதுங்க, உங்களுக்கு வந்து இன்னும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ரொம்ப குறைஞ்சிருங்க ஐயா. ஈல்டு வந்து நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். மற்ற காய்கள் நீங்க சொல்லு, ரெக்கமெண்ட் இது பண்ணுங்க, நீங்க கொடுங்க. மற்ற தோட்டங்களுக்கும் நீங்க வந்துங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. சரி சொன்னாருங்க. சரி சரி, அடிச்சு பார்க்கலாம். சொத்தை விழுந்துருந்தது. சரிங்க, அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு. சரிங்க, அடிச்சு பார்த்தேன். சரி, காய் வந்து நல்லா சைனிங் கிடைக்குது. சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். சரி, நீளமாகவும் கிடைக்குது. சரி, அதே மாதிரி சைனிங் நல்லா நல்லது கிடைக்குது. கண்டிப்பாங்க. அப்புறம் புழுவெல்லாம் அதிகமாக. சரி, நல்லதுங்க ஐயா, நல்லதுங்க ஐயா. அந்த தோட்டம் அந்த பக்கம் உள்ளது. ஓ, இது வந்துட்டு இங்க புடலம் செடிக்கு நம்ம கொடுத்துருக்கிறதுங்க. ஓ சரி சரி, செங்கீரையும் போட்டிருப்பீங்க. அவரே சந்தேகமா தான் சொன்னாரு. சரி, அப்புறம் நான் சரி லேசா புடிக்கலாம்னு சொல்லிட்டு புடிச்சு விட்டேங்க. சரி, பொரியங்கிறது எதுவுமே இல்ல, அருமையா இருக்கு. கண்டிப்பாங்க, பொரியானும் இல்ல. இப்ப நாங்க ஒரு ட்ரிப் எடுத்துட்டோம். சரிங்க ஐயா, அதே மாதிரி எல்லா பொருளும் செடி நீட்டா தான் இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அருமையான காப்பு வந்துருக்கு. அங்க நீலக்காயில இருக்கு, அதை போய் அதாங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. அதே மாதிரி பச்சைக்காய், இந்த லைன்ல பச்சைக்காய் இருக்கு. ஓ ஓ ஓ, பச்சைக்காயும் போட்டுருக்கீங்க இந்த பக்கம். ஓ, பச்சைக்காய் அந்த வெள்ளைக்காய் எல்லாமே போட்டுருக்கீங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அதாதாங்க. ஆ ஆ ஆ, இதெல்லாம் வந்து ட்ரிப் வந்து ஷைனிங் இந்த மாதிரி வரலாம். சரிங்க சரிங்க. ஆ ஆ ஆ, சரி. நல்ல இப்போ வந்து நல்ல ஷைனிங் வந்திருக்குது. ஷைனிங் நல்லா வந்திருக்கு. நம்மளுடைய நெட்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் நல்ல ஷைனிங் வந்திருக்குதுங்க. ஆ, காயினுடைய வாசம் பாருங்க. ஒரிஜினலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி, அதே மாதிரி நல்ல ஒரு வாசம் இருக்கும். செடியும் பாருங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது பாருங்க. ஆமாங்க, ஒரு பூச்சி புல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல ஈல்டு வருங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, சந்தோஷம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஆ ஆ ஆ, அதாது அங்க. சரி சரிங்க. யூரியா வந்து தம்பி வராது முன்னாடி போய் நான் யூரியா ஒரு மூட்டை எடுத்துட்டேன். கரைச்சுடலன்ட்டு. அப்புறம் மறுபடியும் தம்பி நான் கொண்டு வந்திருக்கேன், நீங்க அதை எடுத்தீங்க, அடியுறை நானே கொண்டு வந்திருக்கேன். சரிங்க அப்படின்னாரு. சரிங்க சரின்ட்டு அதை அப்படியே சரி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, பில்லுக்காட்டுக்கு போட்டுக்கலாம். சேம் பில்லுக்கு கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளதே கொடுத்துருங்க. நம்மளதே நீ அடுத்த நாளைக்கு கண்டிப்பா ரெண்டு நாள் ஆயிடுச்சு. சரி சரி சரி, அதனால ஒன்று ரெண்டு நாள் கழிச்சு சரி அதையுமே தண்ணியில கலந்து. சரி சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. மற்றவங்களுக்கு சொல்லுங்க நீங்க கண்டிப்பா. ஆ சரிங்க பூபதி, நன்றிங்க நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.